கனமழையால் சென்னை மற்றும் புறநகர் பகுதி சாலைகளில் தேங்கி நிற்கும் மழைநீர். போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆவடி, மயிலாப்பூர், கே கே நகரில் தொடர் மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். தண்ணீரை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்கள் அவதி. புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு ஜனவரி 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும் எனவும் அம்மாநில அரசு அறிவிப்பு. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக குவியும் சுற்றுலாப் பயணிகள். பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார். தருமபுரியில் இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்ட கேரட்டுக்கு நல்ல வரவேற்பு. கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தொடர் சிகிச்சையால் 200 கிலோ எடை அதிகரித்த T23 புலி. 2400 சதுர அடி பரப்பளவு வாழிடத்தில் புலியை விட அதிகாரிகள் முடிவு. கனமழையால் முழு கொள்ளளவை எட்டிய செம்பரம்பாக்கம் ஏரி. நீர்த்திறப்பு வினாடிக்கு 2150 கன அடியாக அதிகரிப்பு. நாகையில் விதை கிராமம் திட்டம் மூலம் 50% மானிய விலையில் உளுந்து பயிர் வழங்கும் திட்டம் தொடக்கம். 60,000 ஹெக்டேர் பரப்பளவில் உளுந்து மற்றும் பயிர் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயம். ஓமலூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுச் சந்தை. 5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. வள்ளியூர் சந்தையில் புத்தாண்டையொட்டி ஆடுகள் கோழிகள் விற்பனை அமோகம். 2 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரமானதாக வியாபாரிகள் தகவல்.